கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அரசு பள்ளி மாணவர்கள் மதிய உணவின்றி தவிப்பு. தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். உணவின்றி தவிக்கும் மாணவர்களுக்கு பள்ளிகளில் மதிய உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளை நியமித்து கண்காணிக்க தமிழக அரசுக்கு கேப்டன் வலியுறுத்தல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 10 பேருக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருகோணமலை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாபின் மோஹாலி மாவட்டத்தில் ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A தேர்வு. 161 பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பாணை வெளியீடு. அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.